ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्मदे श्रीलक्ष्मीवल्लभारम्भां विकमो मुनिमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् அங்கனெடுமதிலூடையொத்தின்னும் மணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்கால் தோன்றி விண்ணுதும் உயர்கொண்ட வீரம் தன்னை செங்கனெடும் கருமுகிலை ராமகண்ணன் பிள்ளை நகர் திருச்சித்ரகூடம் தன்னுள் தனி முதல்வன் எம் பெருமான் தன்னை என்று தொழோ கண் குளிர காணு நாளே ஆழ்வார்கள் எம்பெருமானுடைய புகழிலே ஆழ்வார்கள். அந்த ஆழ்வார்களுடைய அருளிச்செயல் தெளியாத மறைநிலங்கள் தெளிவிக்கின்றன. ஒவ்வொரு நாளும் ஆழ்வார்களுடைய அற்புதமான தமிழிலே ஒரு சொல்லை ஈரச் சொல்லாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். திருப்பாவையை பல ஆண்டுகளாக அனுபவித்து வருகிறேன். சில வரிகள், சில வார்த்தைகள், சில சொற்கள் மனதை விட்டு எளிதில் நீங்க மறுக்கின்றன. ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லி சொல்லி அதிலே என்னென்ன இன்பங்கள் இருக்கிறது என்று வீணையை தடவும் வீணை வித்வான் போல எழுத்தை தடவி தடவி ஏதாவது கிடைக்குமா என்று பார்க்கிறேன். மந்த மதியனான எனக்கும் ஏதோ கிடைக்கிறது, ஆனால் அது எல்லோருக்கும் பொருத்தமாக அமையுமா என்றும் தெரியவில்லை. இருந்தாலும் அது எம்பெருமானுடைய அருவினாலே சில சொற்கள், சில வார்த்தைகள் மனதிலே மீண்டும் மீண்டும் அசைபோட தூங்குகின்றன. இன்றைய தினம் எழுந்திராய் என்ற ஒரு வார்த்தையை எண்ணி பார்க்கிறேன், எண்ணி எண்ணி பார்க்கிறேன். எழும்பிராய், எழும்பிராய், எழும்பிராய். உத்திஷ்ட நரசார்த்தூல கர்த்தவ்யம் தெய்வமான்மிக்கம் என்று உலகப்புகழ் பெற்ற பள்ளி அடிச்சு பாடல் கௌசல்யா சுப்ரஜாராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்த்தூல கர்த்தவ்யம் தெய்வமான்மிக்கம். எழும்பிரு வாழ்க்கையிலே எழுந்து இருக்க வேண்டும். சீதா பிராட்டியார் அசோகவனத்திலே இருந்தால் ஆட்சி இருந்தால் என்று பேசுகிறார். அப்படி எழ வேண்டும், அந்த எழுச்சியிலே நிலைக்க வேண்டும். எழுந்திரா எழுந்திரா என்று திருப்பாவிலே வரக்கூடிய அற்புதமான அந்த சூழ்நிலையை எண்ணி பார்க்கும் பொழுது சில அனுபவங்கள் தோன்றுகின்றன. புல்லும் சிலம்பினதான் என்ற பாசுரம் பத்து பாசுரங்களிலே முதல் பாசுரமாக புள்ளரையன் கோயில் வெள்ளை விழிசெங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளா எழுந்திராய் பெய்முறை நைந்துண்டு கள்ளச்சகடம் கலக்கலியே காலோச்சி வெள்ளக்கரையே துயரவந்த வித்தினை உள்ளத்தை கொண்டு முனிவர்களும் யோகிகளும் நல்ல எழுந்து அறியன்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேரோ என்பார். பிள்ளா எழுந்திராய் பேய்முறை நஞ்சுண்டு பிள்ளா எழுந்திராய். பிள்ளா என்ற அற்புதமான வார்த்தையை ஆண்டாள் பிராட்டியார் முதல் பெண்ணுக்கு பயன்படுத்துகிறார். இதற்கு அற்புதமான அனுபவங்களை பெரியவர்கள் ஆச்சாரியர்கள் ஆண்டவர்கள் பிள்ளா என்று சொல்லும் பொழுது புதிய அனுபவமாக இதுவரை பகவத் பாகவத
பெருமைகளையும் அவர்களுடைய ஆழங்கால் படக்கூடிய அந்த அற்புதங்களையும் சரியாக புரிந்து கொள்ளாதவர்கள் என்று பேசுகிறார்கள். கிரீனி அண்ட் ஃபூலிஷ் என்று சொல்லுவாங்க ஷேக்ஸ்பியர். பிள்ளா எழுந்திராய், இன்னும் மேலே சில அற்புதமான ரசிகர்கள் ஆழ்வார்களை எழுப்புவதாக கொண்டு இது ஆண்டாளின் தந்தையாகிய ஆழ்வாரியே எழுப்புகிறது, விஷ்ணு சித்திரையே எழுப்புகிறது, பெரியாழ்வாரை எழுப்புகிறது என்றெல்லாம் பேசுவார். பொங்கும் பரிவாலே பற்றதிரான் என்ற பெயர் பெற்றான் என்று இருப்பதனாலே பிள்ளா எழுந்திராய், எம்பெருமானுக்கே பல்லாண்டு பாடக்கூடிய துணிச்சலுடைய இளங்கன்று பயமறியாது என்பது போல பிள்ளா எழுந்திராய் என்று கூட அனுபவிக்கிறார்கள். இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்த்தால் ஆத்மாவை புத்திரநாமாசி என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். தன்னுடைய ஆத்மாவையே எழுப்புகிறாளோ என்று தோன்றுகிறார். ஆத்மா உடல்நிலையை வரும்பொழுதுதான் அது நிறம் பெறுகிறது, மூடி நிமிர்ந்து மொழி முழங்கி புறப்படுகிறது. எனவே பிள்ளா எழுந்திராய். அடுத்து பார்க்கும் பொழுது பாவா எழுந்திராய், பாவா எழுந்திராய். கீழ்வானம் என்ற பாசுரம் அது நம்மாழ்வாரை எழுப்பக்கூடிய பாசுரமாக கூட அனுபவிக்கிறார்கள். பாவா எழுந்திராய், பாடி பறிகொண்டு மாவாய் பிழந்தானே மலரை மாட்டிய தெய்வாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருளையலோர் என்பாவார். கோதுகலமுடைய பாவா எழுந்திராய், கீழ்வானம் எழுந்து எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான், அந்த உன்னை கூவான் பாவா எழுந்திராய். பாவாய் கண்டாரிகள் வனவே காதலன் தான் செய்தும் கொண்டான எல்லா குலமகளாக பாவா என்று இங்கே குறிப்பிடப்படுகிறாரோ என்று தோன்றுகிறது. உன்னை கூவான்னு சொல்லும் பொழுது குருகூர் நம்பி பாவி நின்மிசை பாதி திரிவனே என்றெல்லாம் நினைக்க தோன்றுகிறது. ராமாவுடைய வாழ்க்கை சரித்திரத்திலே ஒரு ஈரங்கொல்லி என்று சொல்லக்கூடிய ஒரு துணி துவைக்கக்கூடியவர் ரகுலாபரணா காரிமாரா குருகூரா சரபோபா என்று தன் பிள்ளைகளை குறிப்பிட்ட பொழுது உன்னை கூவான் என்று இந்த வரிகளையும் எண்ணி பார்க்க தோன்றுகிறது. பாவா எழுந்திராய், பிள்ளா எழுந்திராய், பாவா எழுந்திராய். உங்கள் புழக்கடை கோட்டத்துவாது என்ற பாசுரத்திலே எங்களை முன்னெழுப்புவான் வாய் பேசு நங்கா எழுந்திராய், பிள்ளா எழுந்திராய், பாவா எழுந்திராய், நங்கா எழுந்திராய். எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசு நங்கா எழுந்திராய், பின்னாலே நானாதாய் நாவுடைய ஒன்றுமறியாத பெண்ணாகவும் பிள்ளாய் பாவா எழுந்திராய். எம்பெருமானிடத்திலே ஈடுபாடு கொண்டு எம்பெருமானும் அவளுக்கிலே ஈடுபாடு கொண்டு அப்படிப்பட்ட ஒரு பெண்ணாக கோதுகலமுடைய பாவாய் பார்க்கிறோம். இங்கே நங்கா எழுந்திராய், எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசு நங்கா எழுந்திராய். இந்த பெண்மணி எல்லோருக்கும் சவால் விட்டு நான் உங்களுக்கு முன்னே வந்து உங்களை எழுப்புகிறேன் சொல்லிவிட்டு பிறகு இன்னும் அற்புதம் இருக்கிறது. நானாதாய் நாவுடையாய், நாவுடையாய் நானாதாய். வாய்ச்சலில் வீரரடி என்று பேச்சிலே இருக்கும் வேகம் செயலிலே இல்லையே என்று இங்கே இடித்து உரைப்பதாக தோன்றுகிறது. அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் என்ற பாசுரத்திலே எம்பெருமான் அந்த கோபாலா எழுந்தார் என்று குடும்பத்துக்கே சுப்பிரபாதம், குடும்ப பள்ளி எழுச்சி சுத்த உத்போக்ய கிருஷ்ணன் என்று சொல்வார்களே. கண்ணனை மட்டுமா எழுப்புகிறாய், பிள்ளை
பிள்ளாய், பாவாய், நந்தாய், எம்பெருமான் நந்த கோபாலா எழுந்திராய், இப்படியெல்லாம் எழுப்பக்கூடிய இந்த பாசுரங்களிலே அம்பர மூடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பரு கோமானே உறங்கா எழுந்திராய் என்று மேலும் பேசுகிறார். உம்பரு கோமானே உறங்கா எழுந்திராய், தோற்றமாய் நின்ற சுடரே துயிலாய் சொல்லுவது போல சுடரை போய் துயில் எழா என்று சொல்லுகிறாய். இங்கே உம்பரு கோமானே உறங்காது எழுந்திராய், அம்பர மூடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பரு கோமான், மூன்றடியால் உலகளந்த எம்பெருமானை ஆண்டாள் பிராட்டி மூன்றடியால் அழைக்கிறாளே, ஒன்று உலகளந்த அம்பர மூலத்து ஓங்கி உலகளந்த உம்பரு கோமானே உறங்கால் எழுந்திராய், இது மட்டுமா அன்றிய உலகம் அளந்தாய் அடி போற்றி என்று பேசுகிறாய். உம்பரு கோமானே உறங்கால் எழுந்திராய் எழுந்திராய், ஒவ்வொரு மனிதனும் இந்த ஒரு சொல்லை கவனித்துக் கொண்டால் வாழ்க்கையிலே முன்னேறலாம் நினைக்கிறேன். எழுந்திராய், எந்த செயலிலும் அலையில் சவே ஸ்டாப் நாட் இல் கோல் பி ரீச் சொல்வது போல, எளிமின் விழிமின் கருதிய கருமம் கைகூடுவரை ஒழினின் என்று சொல்வது போல, எழுந்திராய் எம்பெருமானியே எழுப்புகிறாய், எம்பெருமானின் தந்தையை எழுப்புகிறாய், அடியார்களை எழுப்புகிறாய். இப்படி ஆண்டாள் பிராட்டியார் அஞ்சிகொடிக்கு ஒரு சந்ததியாய் ஆழ்வார்கள் கம்சையரை விந்தி நிற்கும் தன்மையாக ஆகிறார். எனவேதான் எழுந்திரா என்ற இந்த ஒரு சொல் என் உள்ளத்திலே சில எண்ணங்களை தோற்றுவித்து அதை இங்கே ஒளி வடிவமாக்கி அன்பர்கள் மனத்திலே அதை பதிய விடுகிறேன். எம்பெருமானுடைய திருவருளாலே மேலும் மேலும் சிந்திக்க அருள் செய்ய வேண்டும் என்றும் அந்த எம்பெருமானிடம் வேண்டிக் கொள்ளுகிறேன். காமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சதில் காமமடிந்து தெளிந்திடுமே, பூமதல் நாதன் புரிந்திடு நன்மையை உண்மை என்னாவும் புகழ்ந்திடுமோ, திருநாமர் பொய்களில் இனினும் தொழிட தென்றலும் தென்னையும் சூழ்ந்திடவே வானவர் கை தொழ வண்டி நமாட்டேழி சூழ்வதுலம் கோதலேந்திராஜ மகதீய குணாத்மை சக்கரவர்த்தி தனுஜாய சர்வபௌமாய மங்களம், லக்ஷ்மி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகணசே பூயா நித்யஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.